இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் 2021 டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குவாலிஃபயர் 2 மேட்சோட ட்ரீம் 11 டீம் அண்ட் ட்ரீம் 11 ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் சேனல் பற்றி பார்த்துருவோம். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரடம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் தாராளமாக நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் நீங்கள் சுந்தரடம்னு கேப்ஷனில் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேனல் வந்து சஜஷனில் ஷோ ஆகும். ஸோ அது மூலமாக கூட உங்களால் என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொவைட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் வந்து லாஸ்ட் மினிட்ல என்னோட டீம்ஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் ஏதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணாலும் இது ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் அப்டேட் தான் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்கிற ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்கும். அதே சமயம் இங்கே பவுலர்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ வந்து நான் குறிப்பிட்டு பவுலர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அது ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னர்னு நான் சொல்ல அது ரீசன் நான் கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது பேட்ஸ்மேனுக்கு ஓவராகவே. பொதுவாக ஷார்ஜா ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும். ஸோ சின்ன பவுண்ட்ரி. ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக டாமினேட் பண்ணுவாங்க பவுலர்ஸை விட. கிட்டத்தட்ட வந்து 50% மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன் தான் டாமினேஷன் பண்ணுவாங்க. பட் இந்த 2021 ஐபிஎல் ஃபேஸ் 2 ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குது விக்கெட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் நியூ பாலில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு நல்லா வருது. அந்த ஃபஸ்ட்டு 1-5 ஓவர்ஸ் இல்லை 1-4 ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பேட்டிங்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்றத சொல்லணும். பால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஆனதுமே ஸோ பெரிய அளவில் வந்து பேட்ஸ்மேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா டைம் பண்ண முடியல. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4-5 ஓவர்ஸில் எந்த ஸ்கோர் வருதோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு எவ்வளோ ஸ்கோர் நிர்ணயம் ஆகுன்றது கூட வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கிட்டத்தட்ட எல்லா மேட்சும் சிமிலியராக அப்படி தான் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெரிய அளவில் ஃபஸ்ட் 5 ஓவர்ஸ் கஷ்டப்படாமல் பேட்ஸ்மேன் ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்களால வந்து பாலை டைம் பண்ண முடியல. அதேமாதிரி சீமர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக அந்த நியூ பாலில் ஓரளவுக்கு போட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ மேட்ச் மூவ் ஆனாவ இவங்க வந்து வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும். வேரியேஷன்ஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக விக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து டீசெண்டான டர்ன் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஸ்லோ விக்கெட்ன்றதுனால பெரிய அளவில் பேட்ஸ்மேனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ தேவையில்லாத ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஸோ டாப் எஜ் ஆகி ஸோ அவுட் ஆகிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு ரொம்ப இருக்கும். இந்த மேட்சும் இல்லை இப்போ வரைக்கும் நடந்த எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ஷார்ஜாவில் சிமிலியர் பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. மறுபடியும் சொல்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு 4-5 ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பால் அந்த நியூ பால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரன்னை தேத்திக்கிறாங்களோ ஸோ அதை பொறுத்து தான் கண்டிப்பாக டீமோட ஸ்கோர் நிர்ணயமாகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட். வெதர் ரிப்போர்ட்னு எடுத்து பார்த்தோம்னா டியூ ஃபேக்டர் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். பிருத்திவிஷா, சிக்கர் தவன், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ரிபல் பட்டேல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாம் கரன், சிம்ரன் ஹெட்மயர், அக்சர் பட்டேல், ரவி அஸ்வின், ஆண்ட்ரூஸ் நார்க்கியா, ககிசோ ரபாடா, ஆவேஷ் கான். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மோர் ஓவர் பெருசாக இந்த சேஞ்சஸ் இருக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இல்லை. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 பவுலர் 5 பேட்ஸ்மேன் காம்பினேஷனோட போயிருந்தார். அது எந்த அளவுக்கு அவர் கை கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவர் கை கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் வந்து அவரோட கொஞ்சம் போரான ஒரு கேப்டன்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சை வந்து லூஸ் அவுட் பண்ணிட்டாரு ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதே காம்பினேஷனோட போவாரா இல்லை வந்து ரீபல் பட்டேல் இல்லை மேபி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணும்னா ஒரு ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி பேட்ஸ்மேனும் வெளியே இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நாக் அவுட் மேட்சுக்கு உள்ளே கொண்டு வருவாரான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சப்போஸ் சேஞ்சஸ்ன்னு இருந்ததுன்னா இந்த ஒரு சேஞ்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மேபி ஒரு ஃபாரின் ஆப்ஷனோட போவாரா இல்லை வந்து ஒரு இந்தியன் பிளேயர்கிட்டே மறுபடியும் போவாரான்றது நம்ம டாஸ் வரைக்கும் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். சுப்மன் கில், வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி, நிதிஷ் ராணா, ஆயின் மார்கன், தினேஷ் கார்த்திக், ஷகீபுல் ஹசன், சுனில் நரேன், லாக்கி ஃபெர்குசன், சிவம் மாவி, வருண் சக்கரவர்த்தி. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் மோரோவர் எந்த சேஞ்சஸும் இருக்காது. கிட்டத்தட்ட சிமிலியர் பிளேயிங் லெவலோட தான் போகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அந்த சிமிலியர்ன்ற வார்த்தையை சேர்த்துருக்கேன்னா மேபி அந்த ஒரு சேஞ்ச் அந்த ஆந்திரே ரசல். ஸோ அவர் வந்து உள்ளே வருவாரா மாட்டாரா, ஸோ அவரோட ஃபிட்னஸ் கண்டிஷன் எப்படி இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்ஸுமே அவரை பற்றி இல்லை. சப்போஸ் மேபி அவரை பற்றின ரிப்போர்ட்ஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா நான் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நான் வந்து டெலகிராம்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிற வரைக்கும் கண்டிப்பாகவே வந்து ஆந்திர அரசில் பற்றி பெரிய ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எந்த ஒரு விதமான ஒரு நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அவரோட ஃபிட்னஸை பற்றி. ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு மோரோ கேகேஆர் சேம் பிளேயிங்களோட போகிறதுக்குன்ன ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம்.
டிசியை பொறுத்த வரைக்கும் 13 வாட்டியும் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 15 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரௌண்டோட ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 147. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், சுப்மன் கில், வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி, பிருத்வி ஷாய். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிஷப் பண்ட் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் இருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வித் த பேட் ஓரளவுக்கு டீசென்ட் டச்சில் தான் இருக்கார். பட் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ அவருக்கு எந்த எவ்வளோ பால்ஸ் கிடைக்குது, ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் கொடுக்கணும். ஸோ அதை வச்சு மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்கிறேனே தவிர, ஸோ தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்மை கருதி நான் சொல்லவே இல்லை. தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக கிராண்ட் லீக்கில் ரிஷப் பண்ட் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் நான் வந்து தினேஷ் கார்த்திகை மட்டும் எடுத்துக்கிட்டு போகலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு சில கிரெடிட்ஸ் இஷ்யூ ஏற்படலாம், நீங்கள் வந்து வேறு யாராவது எடுக்க நினைக்கலாம், ஸோ கிரெடிட்ஸ் இஷ்யூ ஏற்படலாம் அப்படி இருக்கக்குள்ள ஒரு தைரியமான மூவாக வேணால் அதை பண்ணாமே தவிர, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தினேஷ் கார்த்திகை மட்டும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா ரெண்டு கிப்போஸ் போங்க. பட் ஸ்டில் என்னோட ஒரு சஜஷன் என்னன்னா ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோட போகிறது தான் பெஸ்ட் சாய்ஸ். கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஷப் பண்ட் பிளஸ் டிகே இவங்க ரெண்டு பேரோட கூட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக போகலாம். அடுத்து பேட்ஸ்மென்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஷிகர் தவான், பிருத்வி ஷா, சுப்மன் கில். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா சுனில் நாராயண், அக்சர் பட்டேல், வெங்கடேஷ் ஐயர். அடுத்து போலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆவேஷ் கான், லாக்கி ஃபெர்குசன், சிவம் மாவி, ஆண்ட்ரிச் நார்க்கியா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷிகர் தவான கேப்டனாகவும் சுனில் நாராயண வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஷிகர் தவான கேப்டனாக கொடுத்த ரீசன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ட்ராக்கு ஒரு இந்தியன் பிளேயர் மேபி கேப்டனாக கொடுக்கணும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற தவானை பொறுத்த வரைக்கும் அட் த சேம் டைம் அந்த டீமோட ஒரு பெரிய பில்லர்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் டிசி டீமுக்கு. ஏன்னா இனிஷியலாக ஓப்பன் பண்ணக்குள்ள பிருத்வி ஷா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரஸிவ் மூவ் பண்ண போகிறது. ஸோ தவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் தான் ஆடுவார். ஸோ இந்தமாதிரி ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயரை நம்ம கேப்டனாக சூஸ் பண்ணோம்னா மேபி அவர்கிட்ட வந்து நிறையா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா தவிர தான் ஷார்ட்ஸ் ஆட மாட்டாங்க. ஸோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்ககிட்ட வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வரத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிகர் தவானுக்கு நல்லதாக இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வரல, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டச்சில் தான் வந்து ஷிகர் தவான் இருக்கார். ஸோ இந்தமாரி ட்ராக்ஸில் ஷிகர் தவானோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்தமாரி மேட்ச்லேயும் கூட. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிகர் தவானுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கிறேன். அதேமாதிரி வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண். ஸோ நான் ஏன் சுனில் நாராயணுக்கு வைஸ் கேப்டனாக கொடுத்தோன்னா நீங்கள் வந்து ஓவராலாக எடுத்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு டவுட் பட்டிருப்பேன். பட் ஸ்டில் ஷார்ஜான்னு வந்து பார்த்தோம்னா அவர் விளாண்ட இந்த ஃபேஸ் டூவில் ஷார்ஜாவில் விளாண்ட மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இதே டீமுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்கனாமிக்கலாக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட்டாகவும் இருக்கும் அவரை வந்து வைஸ் கேப்டனாக போடுறதுக்கு. போன மேட்ச் சொல்லவே தேவையில்ல. ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் கொடுத்துருந்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேடன் ஓவர்ஸ் இங்கே போட்டிருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் ஷார்ஜாவில் இந்த ட்ராக்கில் இப்போ ஷார்ஜாவில் இருக்கிற இந்த ட்ராக்கில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயணுக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோர் ஓவர்ஸ் நீங்கள் ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் போகிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பேட்டிங் ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா மோர் ஓவர் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுங்க. அட் த சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுங்க. ஸோ இதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். அதேமாதிரி 0.5 கிரெடிட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. ஸோ ரபாடா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலை. மேபி நீங்கள் டீம் 2 எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு சிவமாவிக்கு பதிலாக இல்லை ஒரு ஆவேஷ் கானுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ரபாடா பிக் பண்ணலாம். ஸோ இந்த டீமில் கூட நீங்கள் சிவமாவிக்கு பதிலாக தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ரபாடா பிக் பண்ணலாம். சப்போஸ் மேபி இப்படி வச்சுங்க டிசி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சிவம்மாவிக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரபாடா கொண்டு போகலாம். சப்போஸ் கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மோர் ஓவர் நீங்கள் இந்த டீமோட போகிறதும் உங்களுக்கு மேபி பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய ட்ரீம் லெவல் டீம். உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம், நான் சொன்ன யூசர்ஸ் அண்ட் பிளே ஸ்டேட்டர்ஸை வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தராடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணி அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும் ஆல்ரெண்டர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.